குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பிரியோட ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எது நம்மளுடைய பிவட்? பிவட் வந்து 12,282. பிவட் பிவட்டுக்கு மேலே அப்பர் டிசிஷன் லைன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 12,298 வந்து நிஃப்டியோட அப்பர் டிசிஷன் லைன். ஸோ இதுக்கு மேலே தான் மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். அப்படி பாசிட்டிவாக போச்சு அப்படின்னு சொன்னால் எது வரைக்கும் போயலாம், அதாவது நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 12,282 நம்மளுக்கு பிவட்டு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,338. ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,338. அதே மாதிரி மார்க்கெட்டோடைய பாட்டம் சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 12,281 வந்து பிவட்டு, பிவட்டுக்கு கீழே 12,268 வந்து பாட்டம் டிசிஷன் லைன். 12,268க்கு கீழே மார்க்கெட் வந்தால் தான் ஃபர்தராக மார்க்கெட் இறங்கும். அப்படி இறங்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு எது சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம்னா, 12,228 தான் சப்போர்ட். ஓகே, 12,282 வந்து பிவட்டு, 12,338 ரெசிஸ்டன்ஸு, 12,228 நம்மளுடைய சப்போர்ட். ஓகே, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஸ்டாப் லாஸ், அதாவது 12,338 வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கிறோம். இதோடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 12,352. அதே மாதிரி பாட்டம் சைடில் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, 12,228 வந்து நம்மளுடைய சப்போர்ட்டாக இருக்கு. அதோடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 12,212 வந்து சப்போர்ட். இந்த லெவல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் குரூப்பில் சொல்கிறேன். தேங்க்யூ.